வெல்கம் சந்தியா ஆன் தி ஸ்டேஜ். எங்க தெருவுல ஒரு பக்கத்து வீட்டு பையன் எல்கேஜி தான் படிக்கிறான். எல்கேஜி படிக்கிறான், பயங்கர வாழனா வாழ. அப்படி ஒரு நாள் நான் உங்களை மாதிரியே இருப்பானா அந்த பையன்? வேற மாதிரி ஒரு பையன் அவங்க வீட்டு எதிர வீட்டுல எல்கேஜி படிக்கிற பையன். அப்பொழுது அதை பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை இல்ல, விசாரித்து தீர்க்க வேண்டும். ரொம்ப வில்லங்கமான ஒரு பையன். வில்லங்கமானது பையன் அல்ல, இவன் தான். அங்க ஒரு பையன் பூனை என்னாச்சுன்னா தண்ணிக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருந்தான். அவர் சொன்னார், இப்படி நினைக்காத தம்பி, அது செத்து போயிடும், போங்க சார் எங்களுக்கு தெரியும். போயிட்டு அரை மணி கழிச்சு வர்றாரு, செத்து சுருண்டு கிடந்துச்சு. சொன்னேன் இல்லப்பா, பூனையை நினைக்காத செத்து போயிரும். சொன்ன நினைச்சனால ஒன்றும் சாகலை, நனைஞ்சிருச்சுன்னு இறுக்கி புளிஞ்சேன். இதை நான் எப்படி சொல்ல, எப்படி வேணாலும் சொல்ல, நானே ராஜா நானே மந்திரிங்கிற படத்துல நம்பியாரும் விஜயகாந்தும் பண்ண சீன திருப்பி நீ ஜோக்கா சொல்றன்னா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்க? ஐயா, ஜோக்குன்னு சொல்ல சொல்றீங்க, சொன்னாலும் பாடா படுத்துறீங்க, நான் என்னதையா செய்ய? பக்கத்து வீட்டுல ஒரு அண்ணன் இருக்காரு. மொத்தம் உங்க வீடு சுத்தி எத்தனை வீடு இருக்கு, எத்தனை அண்ணங்க இருக்காங்க, எத்தனை பையன் இருக்கு? ஏன்னா அவங்க காலை எழுந்துச்சு என்ன வேலைக்கு போக மாட்டேன், வந்து அக்கா அக்கா எனக்கு ஒன்னு சொல்லு. அவருக்கு வந்து ஒரு உங்களை மாதிரி ஒரு 50 வயசு இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் முக வந்துட்டேனா, அதுக்கு என்ன முக ஒன்று தான். போறேன்போது சிங்கம் புலி யானை கரடி குதிரை மொத்தத்தையும் புடிச்சு எடுத்துட்டு வர போறேன், ரெடியா மாமனுக்கு ஆர்த்தி ரெடி பண்ணி வைன்னு சொல்லிட்டாரு. ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த அக்கா மறுபடியும் வெளியே வந்து பாக்குது, கதை ஓரத்துல ஒளிஞ்சு நின்னு எட்டி எட்டி பாத்துட்டு இருக்காரு. என்னங்க, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க போறேன்னு சொன்னீங்களே, போலையா? இல்ல, இந்த துப்பாக்கி தூக்கிட்டு வெளியில போன, வாசல்ல தெருநாய் படுத்து கிடக்கு, பார்க்க பயமா இருக்குடியா, அதான் இங்கே நிக்கிறேன்னு. வாழ்க்கையில சோகம் அடைமழை மாதிரி கொட்டினாலும், ஐஸ் கட்டி மழை மாதிரி மேல தொப்பு தொப்புன்னு விழுந்தாலும், எறும்பு மாட்டு மேல மழை பெய்யற மாதிரி கம்மன் நின்றுட்டு இருந்தனா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். அதனால சந்தோஷமா இருங்க. நன்றி, வணக்கம்.